ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காலையிலேருந்து என்ன செய்ய போகிறேன்றத உங்ககிட்ட நான் சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். என்ன வீடியோனா, பொங்கல் வந்து ஓப்பன் பாட்டில் வச்சு எப்படி செய்யறது அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது நான் இன்றைக்கி வந்து நான் பொங்கல் செய்ய போகிறேன். ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், எப்படி நான் செய்கிறேன்றதை பாருங்கள். இப்போ நான் வந்து பாருங்கள், குக்கரில் வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன். சாம்பாருக்கு என்ன சாம்பார் வைக்க போகிறேன்னா, வெண்டைக்காய் சாம்பார் தான் வைக்க போகிறேன். வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் நிறையா இருக்குது, அதனால் வெண்டைக்காய் பொரியலும் வெண்டைக்காய் சாம்பார் ஒரே ஒரு பாவக்காய் இருக்குது. சரி, அதையும் கிரேவி பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாவக்காய் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சுருந்தேன். சரி, பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு வாங்கி வச்சுருந்தேன். அது என்னாச்சுன்னா, உள்ளேருந்தே கொஞ்சம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், வெட்டி வத்தல் போட்டுடலான்னு வெட்டி வச்சுருக்கேன். இப்போ இங்கே பாருங்கள், சாம்பாருக்கு சின்ன வெங்காயம், இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, இதில் வந்து வெங்காயம் இருக்குது, இதில் வந்து பச்சை மிளகாய் இருக்குது, புளி பாருங்கள் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு இது வந்து பொங்கலுக்கு பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போது நான் வந்து இதில் தான் வந்து இந்த குக்கரில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓப்பனில் வைக்க போகிறேன். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த பாட்டில் வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன், பார்த்தா அது இண்டக்ஷன் அது எடுத்துக்கிடலை. அதனால் சரி இதிலே வச்சிடலாம். குக்கர் நான் மூட போகிறது கிடையாது, ஓப்பனில் தான் வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து நான் ஆன் பண்ணிடுறேன். இப்போ இதை நல்லா ஆன் பண்ணிட்டேன். இதை நல்லா சுட்டுட்ருக்கட்டும். நம்ம இதில் முதல்ல கொஞ்சம் பாசிப்பருப்பு, இப்போ எனக்கு தேவையான இந்த அரிசிக்கு தேவையான பாசிப்பருப்பை நான் எடுத்து இதில் போட்டு, இது ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு நான் அரிசியை தூக்கி அதில் போட போகிறேன். ஏன் வந்து என்ன பொங்கல் பண்ணுறது என்ன பெரிய விசேஷமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்டு தாங்க, பொங்கல் வந்து நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா நீங்கள் மத்தியானமோ இல்லை நைட்டு சாப்பிடும்போது கட்டியாக தான் இருக்கும், அது கட்டி ஆகிடும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பனில் வச்சிங்கன்னா நைட்டு கூட சாப்பிட்டா அதே மாதிரி இருக்கும், நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் ஓப்பனில் வைக்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன்னு சொன்னேன். நான் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறேன் காமிக்கிறேன். சாம்பார், அப்புறம் வந்துட்டு தேங்காய் சட்னி, அப்புறம் மைசூர் போண்டா போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அது இன்னும் எடுத்து வைக்கலை, எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் செய்யும் போது உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இதை நான் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது அடுப்பில் கூட பண்ணலாம், அடுப்பில் கூட நான் பண்ணியிருக்கேன். அதனால் இன்றைக்கி இதுதான் நம்முடைய ரெசிபி, அது பொங்கல் சாம்பார் சட்னி, அப்புறம் மத்தியானத்துக்கு வந்து வெண்டைக்காய் பொரியல், பாவக்காய் கிரேவி, அவ்வளோதான். செய்யும் போது ஒன்றுனா நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பொங்கலுக்கு பாசிப்பருப்பு பார்த்தீங்களா, அரை வேக்காடு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த டயத்தில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல பச்சரிசி, அதை நான் போட போகிறேன். இதிலே நான் பெருங்காயம் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டிருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா வெந்துடும். வந்தது இதில் கொஞ்சம் உப்பு போடுவேன். போட்டதுக்கு பிறகு இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அடுத்தது பாருங்கள், சாம்பார். சாம்பாருக்கு எல்லாம் தாளிக்கலை, வெண்டைக்காவை வதக்கி சின்ன வெங்காயம் வதக்கி வச்சுருக்கேன். புளியெல்லாம் ஊற்றிட்டேன், உப்பெல்லாம் போட்டுட்டேன். இனிமேல் தாளிசம் மண்டி மட்டும் ஊற்றணும். இது ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் வந்து வெட்டி வச்சிட்டேன். அடுத்தது வந்து இந்த வெண்டைக்காவை வந்து வெட்டினதை இந்த காம்பையும் மேலே உள்ள பாகத்தையும் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னா, இதை நான் வந்து அந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன். தண்ணி ஊற்றி வச்ச பிறகு நான் வந்து சாயங்காலம் அதை எடுத்து குடிப்பேன். சுகருக்கு ரொம்ப நல்லது. அதனால் எப்போ வெண்டைக்காய் வாங்கினாலும் இந்த மாதிரி இதை வந்து நான் வந்து முத்தலான காயை கூட நான் வந்து ரெண்டாக கீறி போட்டு தண்ணியில் போட்டு குடிப்பேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குங்க. அதுக்காக தான் இது இப்படி வெட்டி இப்படி வச்சுருக்கேன். நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டேன் நான் ஆல்ரெடி. அதனால் இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி சாயங்காலம் குடிச்சிருவேன். இப்போ அடுத்தடுத்து என்னென்ன செய்கிறேன்றது சொல்கிறேன். இப்போ பாருங்கள், பொங்கல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்துச்சு பார்த்தீங்களா. நான் போட்ட அளவு கொஞ்சம் தான் போட்டேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. எங்கள் ரெண்டு பேருக்கு தாராளமாக போதும், மீதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். அதில் வந்து மிளகு, சீரகம், அப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, முந்திரி பருப்பு இவ்வளவும் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நம்ம பெருங்காயம் இதில் போட்டோம், அதனால் நான் பெருங்காயத்தூள் இதில் போடலை. இப்போ இதை வந்து வறுத்து அதில் கொட்டிட்டு போகிறோம். சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். சரிங்களா, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், கட்டியே ஆகாது. நம்ம வந்து பொங்கல் குக்கரில் வைக்கிறது நல்லா தான் இருக்கும், சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சப்போஸ் மீந்திருச்சு இல்லை நைட் அதை சாப்பிடணும்னா அது திரும்ப நீங்கள் சூடு பண்ணால் தான் அதை சாப்பிட முடியும், இல்லைனா ஒரு மாதிரி ரொம்ப கட்டியான மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நைட்டு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து ஊற்றிட போகிறேன் பாருங்கள். எல்லாத்தையும் போட்டாச்சு, மிளகு, சீரகம்,
முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதுக்காக நான் போட்டிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், பச்சை மிளகாய் போட்டு பொங்கல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பாருங்கள், இங்கே வெண்டைக்காய் வதக்கிட்டுருக்கேன். சட்னி பாருங்கள், தேங்காய் சட்னி அரைச்சிட்டேன், தாளிக்கணும். அடுத்தது மைசூர் போண்டாக்கு ரெடி பண்ணணும். என்ன ரெடி பண்ணன்றதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டேன், வெங்காயமும் போட்டேன், மிளகாத்தூள் போட்டு நம்ம இறக்கிற போகிறோம். அவ்வளோதான், நல்லா வேகட்டும். அடுத்தது நான் வந்து மைசூர் போண்டா செய்கிறத சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மைசூர் போண்டாக்கு நான் எண்ணெய் வந்து இதை காய வச்சுருக்கேன். இப்போ இந்த கரண்டிக்கு நான் ஒரு கரண்டி வந்து இட்லி மாவு என்கிட்ட இருந்ததுனால இட்லி மாவு போட்டேன். உங்ககிட்ட இட்லி மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவு போட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு, ஒரு அரை கரண்டி வந்து மைதா மாவு. இப்போ நல்லா வந்து வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் போல இஞ்சி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் இவ்வளோ டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க போகிறோம். பிசைஞ்சிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், மத்தியானத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். பாருங்கள் போண்டா வந்து 13 போண்டா வந்தது. இதை வந்து இதான் கடைசி மாவு போட்டு எல்லாத்தையும் வலிச்சு போட்டு பண்ணது. எடுத்த மாவுக்கு 13 போண்டா வந்தது. பாருங்கள் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, சாம்பார், அப்புறம் தேங்காய் சட்னி, அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல், அப்புறம் வந்து பாவக்காய் பொரியல் பண்ணிக்க கிரேவி பண்ணியிருக்கேன் பாருங்கள், அது சூடாக இருக்குது. அடுத்தது நேற்றுக்கு நான் வந்து மீன் குழம்பு வச்சேன், அந்த குழம்பும் இருக்குது. அப்புறம் வந்து இந்த இது வந்து சம்பா கோதுமை, சம்பா கோதுமை நேற்று நான் பண்ணேன், அதில் மீந்திருச்சு, அதை இப்போ நான் சாப்பிட்ருவேன். இதுதான் நான் வந்து காலையிலேக்கும் மத்தியானம் சாதம் அங்கே வச்சுருக்கேன், மத்தியானத்துக்கும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் பேக் பண்ண வேண்டியதான், சாப்பிடணும். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ரெசிபியில் இந்த பொங்கல் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து குவான்டிட்டி வந்து ஜாஸ்தி வரும். ஸோ அதுக்காக நான் இதை வந்து மாதிரி பண்ணியிருக்கேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் நான் செஞ்ச ரெசிபி. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.